ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு பார்பிக்யூ கிரில் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ. இது நம்ம இது வாங்கணுன்ட்டு வாங்கலை, நான் வேற ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போய் அதுக்கு வந்து இது ஃப்ரீயாக வந்தது. சரி, மொதல் நாள் வாங்கினோம், அடுத்த நாள் டிஷ்ஷு செய்யலாம், அதே அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம், பார்த்தா ஒரு சூட்கேஸ் போட்டி மாதிரி, திறக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எடுத்தாச்சு, எடுத்து பார்த்தா நம்ம ஓடிஜி ஓவன் மாதிரி அப்படியே ஃபுல் க்ளோஸ்டு பொட்டிலாம் இல்லை. இது சும்மா ஒரு அடுப்பு மாதிரி, நம்ம பார்பிக்யூ சுட்டகரிலாம் செய்கிறதுக்கு அடுப்பு குட்டி செய்வோம்ல அந்த மாதிரி, இது ஓப்பனாக இருக்குது. ஆனால் கரண்ட்டில் வச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரு கிரில் பேனுக்குள்ளே அந்த ஸ்டாண்டு மாதிரி, இந்த உள்ளர இருக்கிறது இதுதான் வந்து காயிலு. இதை வந்து கீழே ஸ்டாண்டுக்காக உள்ள ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று ஸ்க்யூவர் வாங்கணுன்னே நினச்சிட்டே இருந்தோம், பத்தா ஸ்க்யூவரே கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா, சுட்டு இது பண்ணுறதுக்கு எல்லாமே இது. இதை இப்படி தான் வந்து பிளேஸ் பண்ணணும். இது தனியாக இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்துட்டு. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க கரண்ட்டு போகிற இடத்துல மட்டும் தண்ணி படாமல் மற்றதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஸ்டாண்டு தரையில் கேட்கலாமல், இதை பின்னாடி திருப்பி போட்டு நட்டு வச்சு அப்படியே நான் ட்ரை பண்ணேன், ஒன்றும் இல்லை. சரி, நைஃப் வச்சு ட்ரை பண்ணியாச்சு, திருப்பி போட்டு ஸ்டாண்டு மாதிரி மாட்டினோடனே அப்படியே கீழே கொஞ்சம் கேப் வருது. ஆன் பண்ணோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நிறையா செட்டிங் இருக்குது அப்படின்லாம் இல்லை, சும்மா ஒரே ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒன்று தான். அதுலேயே கம்மியாக வச்சா சூடு கம்மியாகவும், கூட வச்சா நிறையாவும் வருது. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. நான் இந்த சிக்கன் ரெசிபி என்ன பண்ணேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிரில் பேட் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டு, அதில் வந்து நம்ம லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இது வந்து சிலிக்கான் ட்ரெஸ், அதனால் ஹீட்டில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ என்னென்னா, இது ப்ரீ ஹீட் பண்ணி ஓரளவு சூடு வந்து அப்படி புகை வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து இதில் வைக்கிறோம். இதில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், பன்னீர் டிக்கா இல்லை சிக்கன் டிக்கா, தந்தூரி மாதிரி அப்படியே, ஆனால் அந்த ஹீட்லேயே வந்து வெந்துடும். இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் தேவையில்லை, மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனது தான். கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி போடும்போது ஒரு ப்ரஷ் வச்சு எண்ணெய் அப்படியே தடவிக்க வேண்டியது. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஹரியாலி சிக்கன் ஓடிஜியில் பண்ணியிருப்போம், அந்த சேம் ப்ராசஸ் தான். அதில் திருப்பி திருப்பி அந்த சூட்லேயே வேக வைக்கணும். பாருங்கள், சூடானதுக்கப்புறம் இந்த காயில் பாருங்கள் அப்படியே எப்படி தக தகன்னு மின்னுது. இதில் நம்ம டைரெக்டாக கை வைக்க முடியாது. அதே இது நான் தனியாகவும் ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறேன், எப்படி எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக அப்பப்போ ப்ரஷ் பண்ணி விடுறது தான். கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்குது, இருந்தாலும் ஸ்லோவாக வச்சு வேக வைக்கும்போது இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஜூஸ் எண்ணெய்லாம் கீழே வடிஞ்சு நல்லாயிருக்கு. டயட் இருக்கவங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்துலாம் பொறிச்சு வறுத்து ஹெவியாக சாப்பிட்றதுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. எப்பயும் ஓடிஜியில் பண்ணுவோம், அதை என்னென்னா ஃபுல் மிஷினையும் கழுவ வேண்டியிருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக சூப்பராக சுட்டு வந்துருச்சு. கூடவே ஒரு மயனைஸ், இதையும் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹோம்மேட் மயனைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.